Hello friends, welcome to Anish of the World. Now, Anganu, iniki nammoda channel la or evening snack recipe tha paaka porom. So, kuttis la irundhu periyavanga varaikkum ellarum virumbi saapadakoodiya indha appiyana recipe seiyaradhukku cauliflower adoda poo mattum cut panni vechiruken. Same blanching method polave or bowl la suludanni oothi adala konjama salt seithu nalla kalandu vittittu nama cut panni vechirundha indha cauliflower ovvanna seithu idha nama ipo or 2 nimisham appadiye vittra porom. Appo cauliflower la irukra chinna chinna poochi illa அழுக்கு தூசி எல்லாமே க்ளீன் ஆயிடும். இதை நாம பாயில் பண்ணிக்க போறதில்ல. சுடுதண்ணில ஜஸ்ட் இது போல சால்ட் மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு 2 நிமிஷம் கழிச்சு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் வச்சு நிறைய ரெசிபிஸ் இருக்கு. ஆனா இது போல ஒரு ஸ்நாக் ரெசிபி செஞ்சு கொடுங்க. உண்மையாவே கண்டிப்பா வீட்டில் உள்ள எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இது போல எடுத்துட்டேன். இதை இப்போ இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு இதோட பூவோட பகுதியை மட்டும் நாம கிரேட் பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி தண்டு பகுதி நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ காலிஃப்ளவரில் இருக்கிற பூ பகுதி மட்டும் இதை எல்லாத்தையும் நான் இது போல கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்குவோம். பொடியாக கட் பண்ணின பெரிய வெங்காயம் 1/2 வெங்காயம் சேர்த்துனா போதும். குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாய் கொஞ்சம். அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், சில்லி ஃப்ளாக்ஸ் இருந்தால் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இல்லை சீரகம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து பைண்டிங் பார்க்கலாம். முதல்ல 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அதே 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை. ரவையும் அரிசி மாவும் சேர்க்குறப்போ நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இது கூட கடைசியாக 1/2 ஸ்பூன் உப்பு, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, மல்லித்தலை, இது எல்லாத்தையும் சேர்த்து இதோட தண்ணி சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சு கொடுங்க. வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்தன்மையே போதும். அதை வச்சே நாம் இதை எல்லாத்தையும் ஒரு டோவாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இது போல் ப்ரெஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா போதும். கடைசியாக நம்மளுக்கு இது போல் ஒரு டோவ் கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் இந்த மாதிரி செம்மையான ஒரு மசாலா டோவ் கிடைச்சிரும். அவ்வளோதான். இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து நாம் எப்படி நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். இதை நீங்கள் வடையாகவும் பண்ணிக்கலாம், இல்லை கட்லெட் போலவும் செய்யலாம், இல்லை பக்கோடாவும் போடலாம். நான் இன்றைக்கி வடை செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு இது போல் நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது போல் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். காலிஃப்ளவர் வச்சு ஆல்ரெடி பக்கோடா ரெசிபி பார்த்துருப்பீங்க. இந்த வடை ரெசிபியும் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது போல் நான் நல்லா வடை ஷேப்புக்கு தட்டி எடுத்துட்டேன். இதை இப்போ நான் தனியாக வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையும் இது போலவே தட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா அடுத்து பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இனி இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆயில் மிதமான ஹீட்டில் இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச வடையை 1/1 போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது போட்ட உடனேயே இது ஆயிலோட சலசலப்பு அதிகமாக இருக்கும். ஸோ மெல்லமாக திருப்பி விடணும். உள்ளே இருக்கிற எல்லாமே நல்லா வேகணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா மேலே இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும், ஆனால் உள்ளே வேகாமல் போயிடும். ஸோ லோ ஃப்ளேமில் இல்லாட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நீங்கள் இது போலவே நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். வடை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான், ஏன்னா இந்த மாதிரி அடிக்கடி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். ஆனால் சிரமம் பார்க்காம இந்த மாதிரி அடிக்கடி திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உள்ளேயும் நல்லா வெந்துடும், மேலேயும் கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே சூப்பரான வடை நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த மாதிரி திருப்பி போட்டுகிட்டே இருக்கிறப்போ கடைசியாக இந்த ஆயிலோட சலசலப்பு எல்லாம் நல்லா குறைஞ்சிடும். ஆயில் சலசலப்பு குறைஞ்சிட்டாலே இந்த பபுள்ஸ் எல்லாம் கம்மி ஆயிட்டாலே நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுகிட்டே இருந்து இந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியானதும் கடைசியாக நாம் இப்படி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான வடை வந்திருக்கு. கருகி போகவும் இல்லை, உள்ளேயும் வெந்திருக்கும். இது நம்ம நார்மலாக பருப்பு வடை சாப்பிட்றத விட அவ்வளோ ஒரு கிறிஸ்பியான வடை இது. உள்ள மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மசாலா காலிஃப்ளவர் வடையை நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ செம்மையாக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க. இதே போல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய அனுஷத் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பார்க்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.